ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு சந்தர் சஷ்டி கவசம் என்கிற வகையில ஒரு பாடலை என்னுடைய நண்பர் அவர் மிஸ்டர் கார்த்திகன் அவர்கள் 9 மாதங்களுக்கு முன்பு வலைதளத்திலே ஏற்றினார். அதை 9 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடித்து இதிலே முருகனை இழிவுபடுத்துகிறார்கள் என்கிற வகையிலே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக அரசியல் தான். இழிவுபடுத்துகிற அந்த வகையிலே கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவரை குற்ற சட்டத்திலே உள்ளே போட்டார்கள். அதற்கு பிறகு அந்த விஷயத்தை யாரெல்லாம் கையில் எடுத்தார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் வீட்டிலே முருகன் படத்தை வைத்தார்கள், முருகன் வேலையும் வைத்தார்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அந்த முருகன் படத்தையும் வேலையும் அவர்கள் வீட்டிலே எங்கே வைத்தார்கள்? நான் ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறை இருக்கிறது, அந்த பூஜை அறையிலே அவர்கள் அதை வைக்கவில்லை. அதற்கு பதிலாக திண்ணையிலே வரண்டாவிலே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா முருகனுக்கு அவர்கள் அவள் பூஜையில் அறையிலே இடம் கிடையாது, அதுதான் உண்மை. அப்போ அதை வந்து அவர்கள் ஒரு 3-4 மாதம் அப்படியே கொண்டு வந்தார்கள். ஆஹா, முருகனை இழிவுபடுத்தி விட்டார்களே, இழிவுபடுத்தி விட்டார்கள் என்கிற அது ஒரு ஆன்மீகத்தில் கொண்டு வந்து அந்த அரசியலை புகுத்தி அதை வைத்து ஏதாவது செய்யலாமா என்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சி ஒரு கட்டத்தோடு நின்றுவிட்டது, அதற்கு மேல் அவர்களால் செல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு இன்றைக்கு பிஜேபி மாநில தலைவர் முருகன் அவர்களை வைத்து வேல் யாத்திரை என்கிற ஒரு விஷயத்தை தொடங்கினார்கள். அது ஆன்மீகத்தில் அரசியலை புகுத்துற வேலை தான். ஏன் வேல் யாத்திரைக்கு அவர் மட்டும்தான் போக வேண்டுமா? இங்கே ராஜா இல்லையா? இல்லை அங்கே இன்னும் 2-3 பேரெல்லாம் இருக்கிறாங்களே, பூணூல் போட்டிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தயாராக இல்லையா? ஏன்னா இவர் தான் அதை கிடைத்திருக்கிறார். அவர் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அரசாங்கம் சட்டத்தில் எத்தனையோ நெளிவு சுழவுகளை செய்து அந்த யாத்திரையை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த பிறகும் கூட அந்த யாத்திரை முழுமையாக நடைபெற்றதா? ஒவ்வொரு நாளும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார்கள். அந்த பொதுக்கூட்ட மேடையிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த முருகனுக்கு சரியான இடம் கிடைக்கவில்லை. அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய தலைவர். கோவையில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வானதி தி சீனிவாசன் அவர்கள் தான் ஆக்கிரமிப்பு முழுவதும். அன்றைக்கு அவர் வந்த அன்னைக்கு அந்த கோவை முழுவதும் அவருடைய சுவரொட்டி தான் முழுமையும் ஒட்டி கொண்டிருந்தார்கள். ஆக அவரை மறைப்பதற்கான முயற்சி. இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால் மருதமலையிலே இவருடைய வேலுக்கு அனுமதியே கிடையாது. உள்ள வெயிங்க வெயிங்கன்னு இவர் சொல்றாரு, அதெல்லாம் வச்சாச்சு எடுத்தாச்சுங்கிறாங்க. வைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன்னா தீட்டுப்பட்டு விடும். ஆக முருகன் கோயில் அந்த மருதமலை கோயிலில் கூட இவருடைய இதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அதே போல இன்னொரு கோயிலில் திருச்செந்தூர்ல அவர் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா கதவு உள்ள போக முடியல, கதவு சாத்தியிருக்கு, வெளியில உட்கார்ந்துட்டு இவர் வந்து கும்பிடுறார் சாமி. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு அதை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் இப்பொழுது இறுதியாக ஆன்மீக அரசியல் என்று சொல்கிறார்கள். ஆன்மீக அரசியல் என்று ரஜினி சொல்லலாம். அவர் இன்னும் கட்சி கூட ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நம்முடைய பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்கள் கொள்கை என்னன்னு கேட்கும்போது எனக்கு தலை சுத்துதுங்கிற கொள்கை என்னன்னு கேட்டால் தலை சுத்துகிறதுன்னு சொல்கிறார். அங்கே எதுவுமே இல்லாத அவரை கொண்டு வந்து முன்னிறுத்தி அதற்கு பின்னால் இவர்களெல்லாம் இயங்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் 17-31 என்று சொன்னார், அதை 17 என்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இத்தனை நாள் நாம் சினிமாவில் நடித்தோம், மக்கள் மனதிலே நாம் பதிந்திருக்கிறோம், அரசியலுக்கு வந்தால் உடனடியாக அந்த முதலமைச்சர் சிம்மாசனத்தை அடைந்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம் இவர்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் யாரை காட்டுகிறார்கள்? எம்ஜிஆரை காட்டுகிறார்கள். எம்ஜிஆர் யார்?
எம்ஜிஆர் ஏறத்தாழ 19 to 20 years திமுகவிலே இருந்தவர், படிப்படியாக உயர்ந்தவர். அவர் கடைசியில பொருளாளர்ங்கிற பதவி கூட வந்தார். அவருடைய உழைப்பு அந்த கட்சியில அந்த காலகட்டத்தில் வேறு. ஆனா பார்ப்பனியம் திமுகவை உடைத்து பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவரை மிரட்டி கட்சியை இரண்டாக மாற்றினார்கள். அதற்கு அவர் ஆட்பட்டு விட்டார். ஆக உடைந்த பிறகும் இன்றைக்கு நிலைத்து நீடிக்கிறது திராவிட இயக்கம் வந்து நீடிக்கிறது. ஆனால் அதிமுகவை திராவிட இயக்கம் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பேரிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கட்சி கொடியிலே அண்ணா இருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு மேல் நம்ம அதை சொல்லிவிட முடியாது. ஆக இவர்கள் என்ன செய்தாலும் சரி, நம்மை பொறுத்தளவு ஆன்மீகம் என்பது என்ன? உழைக்கும் மக்களிடம் என்ன ஆன்மீகம் இருக்கிறது? ஆன்மீகம் ஆன்மா என்று சொல்கிறார்கள். இந்த ஆன்மாவோ இல்லை தியானமோ இல்லாட்டி சாசனங்களோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற உழைக்கும் மக்கள் யாராவது செய்து கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு அது தேவையா? இன்னும் சொல்லப்போனால் உழைக்கும் மக்களுடைய அந்த கடவுள் பக்தி என்பது வேறு. இவர்கள் சொல்கிற ஆன்மீகம் என்று சொல்கிற இவர்களுடைய அந்த பக்தி அல்லது வேறு, இவர்கள் வேறு திசைக்கு இவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆக இந்த இரண்டையும் வைத்து கொண்டு பார்த்தால் தமிழ்நாட்டை இவர்கள் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் எது செய்தாலும் சரி, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதில் நாம் மிக தெளிவாக பார்ப்பனர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மிகவும் கவனமாக நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பார்ப்பனர்கள் என்றால் யார் யார்? எல்லாரும், அரசியல் கட்சியில் இருந்தாலும், சினிமாவில் இருந்தாலும், இல்லை வேறு எங்கே இருந்தாலும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு பார்ப்பனர் தான். அவர் கட்சி தொடங்கிவிட்டார். நீதி மையம் என்கிறார். மையம் என்ன? நடுநிலை. நடுநிலை என்கிற ஒன்றே கிடையாது. நீதி எங்க? ஏதோ ஒரு பக்கம்தான் இருக்க முடியும். மையம் என்கிறது வந்து ஏமாற்று வேலை. அந்த பார்ப்பனர் அந்த கட்சிக்கு அந்த பேரை வைத்திருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்றாரு? இங்க தமிழ்நாட்டில் ஆளுநர் நியமித்த ஒரு துணைவேந்தர் சூரப்பா, அவரை ஆதரிக்கிறார். இந்த அரசு, தமிழ்நாடு அரசு அவர் மீது விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறது. அவர் ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டார். அப்படின்னா என்ன பொருள்னா, அந்த ஊழலை அமைச்சர்கள் செய்ய விடாமல் அவர் செய்து விட்டார். இதுதான் பிரச்சனை. அமைச்சர்கள் செய்ய வேண்டிய அந்த ஊழலை சூரப்பா செய்து விட்டார். அதனால் அதில் விசாரணை கமிஷன் இவர்கள் போட்டு விட்டார்கள். விசாரணை கமிஷன் போட்டு விட்டு அது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நேராக கமலஹாசன் வந்து சூரப்பாவை சப்போர்ட் செய்கிறார், அவரை ஆதரிக்கிறார். அப்போ எங்கே போய் நிற்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் என்று பார்த்தால், பார்ப்பனியம் நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர்கள் தங்களுடைய நிறத்தை என்றைக்கும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஒன்றே ஒன்று தான், என்றைக்கும் மாற்றிக்கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் சில பேர் அந்த பார்ப்பனியத்தை உள்வாங்கி அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் திருத்த வேண்டியது இவர்களைத்தானே ஒழிய பார்ப்பனியத்தை நாம் நிமிர்த்த முடியுமா என்றால் நிமிர்த்த முடியாது. அதனால்தான் ஹிட்லர் என்ன செய்தான் என்று சொன்னால், யூதர்களை பார்த்தான். யூதர் எல்லா இடங்களையும் ஆதிக்கம் செலுத்தி எல்லா இடங்களையும், அரசுன்னா அவர்தான் இருப்பார்கள், வட்டி தொழில்னா அவர்கள் தான் இருப்பார்கள், வேறு எல்லாத்துலேயும் அவர்களாக இருந்தார்கள். பார்த்தா ஒரு நாள் உத்தரவு போட்டான், ஒரே நாள் உத்தரவு, இனிமேல் யூதர்களுக்கு அரசு வேலை கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், இதே தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்சி வந்து பார்ப்பனர்களுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு போட முடியுமா? என்னைக்கு அந்த நாள் வருகிறதோ அன்றைக்கு திராவிடர்கள் விடுதலை பெற்று விட்டார்கள். அதான் உண்மை. ஏன் அப்படி போடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். காலங்காலமாக இவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும், ஒரு துறை அல்ல, அனைத்து துறைகளிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பார்ப்பனியம் தான் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பார்ப்பனியம் இன்றைக்கு ஆன்மீக அரசியல் என்கிற பெயரிலே உள்ளே நுழைய பார்க்கிறது. இதைத்தான் நாம் சொல்ல விரும்புகிறோம். அதை பார்த்து நாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள், அது நமக்கு தெரிந்த விஷயம். அதே நேரத்தில் இந்த கூட்டு இயக்கம், இன்றைக்கு இந்த கூட்டு இயக்கத்தினுடைய ஒரு நோக்கம், நிறைய கூட்டியங்கள் வந்திருக்குதுங்க.
வந்திருக்குது காணாமல் போயிருக்கிறது என்பதெல்லாம் வேறு. அவர்கள் சில விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள், வந்து மறைமுகமாக ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கூட்டியக்கம் மிக தெளிவாக சொல்கிறது, இது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கும், தளபதி அவர்களை அரியணையிலே ஏற்று வகையில வேலை செய்யும். தெளிவாக இப்பவே சொல்லிட்டோம், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்க வருவாங்க, அது விருப்பம் இல்லாதவங்க வெளியே நின்று பார்ப்பாங்க, அதுதான் விஷயம். மிக தெளிவாக நம்மை பற்றி நாம் சொல்லிவிட்டோம், இதுல எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது. ஒளிவும் மறைவும் இல்லாமல் இந்த கூட்டியக்கம் அது எத்தனை நாட்கள் இயங்குது அதெல்லாம் அது பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த 6 மாத காலத்தில் தளபதி அவர்களை அரியணை ஏற்றுவதற்கு இந்த கூட்டியக்கம் எல்லா தளங்களிலும் வேலை செய்யும், வேலை செய்யும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட உன் அறிவு பெருசு அதை சிந்தி